வணக்கம், வாழ்க வளமுடன். ரிஷப லக்கண பலன்கள். ரிஷப லக்கணம் தொழில், வருமானம், லாபம் போன்ற விவரங்களை பற்றி இந்த ஆடியோவில் பார்க்கலாம். இதில் சொல்லப்பட்ட விவரங்கள் அனைத்தும், பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களே. நீங்கள் தொழில் செய்தாலும், பணிக்கு சென்றாலும், கூட்டுத் தொழில் செய்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொண்ட பின்னரே செய்வது நல்லது. ரிஷப லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதியான சனி பகவான் லக்கணத்தில் இருப்பது, மிதுனத்தில் இருப்பது, கன்னிராசியில் இருப்பது, துலாம் ராசியில் இருப்பது, விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தால் அவர்களுக்கு நல்ல தொழில்கள் சிறப்பாக அமையும். லக்கணத்தில் மகரம், கும்பம் இந்த இடங்களில் இருக்கும்போதும் அவர்களுக்கு தொழில் அமைப்பு சிறப்பாகவே இருக்கும். கடகம், தனுசு, மேசம் இந்த இடங்களில் சனி பகவான் இருப்பவர்கள் ஜோதிடரை ஆலோசித்த பிறகே தொழில் தொடங்குவது நல்லது. கூட்டுத்தொழில் செய்பவர்கள் சுக்கிர பகவானும் சனி பகவானும் லக்கணம், ரிஷபம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் இந்த இடங்களில் சேர்ந்திருப்பது சிறப்பான கூட்டுத்தொழிலை தரும். தனுசு, மேசம் இந்த இரண்டு இடங்களிலும் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருப்பவர்களுக்கு கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்காது. எனவே உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்த பிறகே தொழில் தொடங்குவது சிறப்பு. புதன் பகவான் மிதுனம், கன்னி இந்த இடங்களில் இருப்பது நல்ல லாப அமைப்புகளையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடியது. சனி பகவான் மகரம், கும்பம், மீனம் இந்த இடங்களில் இருப்பதும், லக்கணத்தில் இருப்பதும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக தொழில், கூட்டுத்தொழில், அடிமை தொழில் அனைத்துமே சிறப்பாக அமையும். மற்ற இடங்களில் கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய நிலை, சுபத்தன்மை, நட்சத்திர பாதத்தின் அமைப்பு போன்றவற்றை ஆய்வு செய்த பிறகே தொழில் தொடங்குவது நல்லதொரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.